அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் நவம்பர் 10 தேதி புனித பெரிய லியோ அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர் இத்தாலியில் தஸ்கனி பகுதியில் பிறந்தார். 45 திருத்தந்தையாகவும் மறைவல்லுநராகவும் புகழ் பெற்றார். திருச்சபை வரலாற்றிலேயே முதன்முதலாக பெரிய மகா என்னும் அடைமொழி பெற்ற முதல் திருத்தந்தை இவரே ஆவார். முதலாம் லியோ கிபி 400 ஆண்டில் இத்தாலிய உயர்குடியை சார்ந்த பெற்றோருக்கு பிறந்தார். இவர் 452 ஆண்டில் வடக்கிலிருந்த இத்தாலியை நோக்கி படையெடுத்து வந்த அட்லியா என்னும் போர்த்தலைவரை சந்தித்து அந்த படையெடுப்பு நிகழாமல் தடுத்து இத்தாலி நாட்டை பாதுகாத்தார். மேலும் திருத்தந்தை லியோ திருச்சபையின் முக்கிய பொது சங்கங்களுக்கும் ஒன்றாகிய கால்ஷடோன் பொது சங்கத்தில் கிபி 451 நிகழ்ந்த விவாதங்களுக்கு அடிப்படையான கருத்து கோப்புகளை வழங்கினார். இந்த சங்கமானது இயேசு கிறிஸ்து யார் என்பது பற்றி விவாதித்தது. இயேசு உண்மையிலேயே கடவுளாகவும் உண்மையிலேயே மனிதராகவும் உள்ளார் என்றும், இயேசுவின் மத இயல்பும் இறை இயல்பும் ஒரே தெய்வீக தன்மையில் குழப்பமோ பிளவோ இன்றி இணைந்துள்ளன என்றும் வரையறுத்தது. மக்களுக்கு உண்மையான திருத்தந்தையாகவும் எந்த வகையிலும் நம்பிக்கையின் முழுமையை நிலைநாட்ட பாடுபட்டார். திருச்சபையின் ஒருமைப்பாட்டை தொடர்ந்து முயன்று காப்பாற்றினார். அந்நியரின் படையெடுப்பு தாக்குதல்களை முடிந்த அளவு முறியடித்தார். இவற்றின் காரணமாக இப்புனிதர் பெரிய லியோ என அழைக்கப்பெறும் தகுதியும் உரிமையும் பெறலானார். திருச்சபையின் போதனைகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் பல மறையுரைகள், நூல்கள், விளக்க உரைகள் வழியாக அளித்து திருச்சபையை மிக திறமையாக வழிநடத்தி சென்றார். திருத்தந்தை லியோ கிபி 461 ஆண்டு நவம்பர் மாதம் 10 நாள் இறந்தார். அவருடைய உடல் ரோம் நகரில் உள்ள புனித பேதுரு பெருங்கோவிலின் உள்முற்றத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதரை நாமும் நம் வாழ்வில் பின்பற்றுவோம். இவர் வழியாக இறைவனின் ஆசீரை பெறுவோம். ஜபம். அனைத்தையும் அமைத்தாலும் ஆண்டவராகிய கடவுளே, நீர் திருத்தூதர் பேதுருவை உறுதியான அடித்தளமாக கொண்டு உமது திருச்சபையை கட்டியெழுப்பினீர். தலைமை ஆயரான புனித பெரிய லியோவின் வேண்டுதலின் உறுதுணையால் உமது திருச்சபை உமது உண்மைக்கு நம்பிக்கை கூறியதாய் விளங்கவும் என்றுமுள்ள அமைதியில் நிலைத்து நிற்கவும் உம்மை வேண்டுகின்றோம். ஆமேன்.